ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து லினக்ஸோடைய பேசிக் ஃபைல் பர்மிஷன்ஸை வந்து பார்க்கலாம். பொதுவாக லினக்ஸில் வந்து அட்வான்ஸ்ட் ஃபைல் பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து வெறும் பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்எஸ் கமெண்டில் எல்எஸ் ஐக்கான் எல் ஆப்ஷனை பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து லாங் லிஸ்டிங் கொடுக்கும், அதாவது கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவுட்புட் இருக்குது, அதாவது நிறைய காலம்ஸ் ஆஃப் அவுட்புட் இருக்குது. இதை தான் நம்ம வந்து இப்போது டிகோட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று என்னன்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து ஃபைல் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிகோட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் காலமில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, இது வந்து லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். ஸோ இதை வந்து நான் லிங்க்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ எடுக்கும்போது நான் வந்து சொல்கிறேன், இந்த ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் காலம் வந்து இந்த ஃபைலோடைய இல்லைன்னா பர்டிகுலர் டைரக்டரியோடைய ஓனர் யார். ஸோ ஓனர் வந்து சைபர் பிளாக் ஹோல். அதே மாதிரி நெக்ஸ்ட் காலம், அதாவது ஃபோர்த் காலமில் வந்து எந்த குரூப்புக்கு சம்மந்தப்பட்ட டைரக்டரி இது, எந்த குரூப்புக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பும் சைபர் பிளாக் ஹோல் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பைட்ஸ். ஸோ இந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுச்சு, அதாவது இந்த டைரக்டரி ஒன்னை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4096 பைட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ஷோமி டாட் டெக்ஸ்ட். ஸோ இதை நான் கேட் பண்ணி பார்த்தோன்னா இந்த டேட்டா இருக்குது. ஸோ இதை நான் டபிள்யூசி, அதாவது வேர்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 21 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ கேரக்டர் வந்து 1 பைட் எடுத்துக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து 21 பைட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் காலமில் வந்து லாஸ்ட் மாடிஃபைட் டைம் அது, அதாவது ஃபைல் க்ரியேட் பண்ணிங்களோ இல்லை அந்த ஃபைலை பர்டிகுலராக ரைட் பண்ணிங்க. ஸோ ரைட் பண்ண லேட்டஸ்ட் டைம், அதாவது லீஸ்ட் லாஸ்ட் மாடிஃபைட் டைம் வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஓவர் ரைட் பண்ணேன்னா ஷோமி டாட் டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்எஸ் ஐஃபன் எல் பார்த்தோம்னா மாடிஃபைட் டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 2043. இங்கே பார்த்தீங்கன்னா 2012 இருக்குது. ஸோ பொதுவாக ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிங்கன்னா அதோடைய டைம் ஸ்டாம்ப் வந்து இங்கே வந்து அப்டேட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் காலம் வந்து அந்த ஃபைல் நேம் இல்லை பர்டிகுலர் டைரக்டரி நேம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபைல் பர்மிஷனை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போது டிகோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் இந்த விம்மில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் டி அப்படின்னு சொன்னோன்னா டி வந்து டைரக்டரின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைரக்டர்ஸ் இருக்குது, டைர் 1 டைர் 2 ஒன்று. ஸோ டைரக்டரி வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த டி கேரக்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டைரக்டரி. ஸோ அதே மாதிரி ஒரு டேஷ், அதாவது ஹைஃபன் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஹைஃபன் இந்த ஃபஸ்ட் கேரக்டர் ஹைஃபன் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அது வந்து ஒரு ஃபைல், டைரக்டரி கிடையாது, அது ஒரு ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீட் ரைட் எக்ஸ் ரீட் டேஷ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது RWX. ஸோ RWX-உடைய அப்ரிவியேஷன் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஆர்னா ரீட், டபிள்யூனா ரைட், எக்ஸ்னா எக்ஸிக்யூட். அது சொன்னாலே உங்களுக்கே தெரியும், ஆர்னா என்னன்னா நம்ம ஃபைலில் வந்து ரீட் பண்ண பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரைட்னா அந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்னா எக்ஸிக்யூட், அதாவது அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டெல்லாம் பார்க்கலாம். அதனால தான் நம்ம பைத்தன் ஃபைல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பிட்டை வந்து செட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ முக்கியமாக லினக்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யூசர் குரூப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர். ஸோ யூசர்னா ஆக்சுவலி அந்த ஃபைலோடைய ஓனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவன் தான் ஃபைலோடைய ஓனர். ஸோ இந்த ஓனர் வந்து தேர்ட் ஃபீல்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம், அதாவது சைபர் பிளாக் ஹோல் வந்து இந்த ஷோமி டாட் டெக்ஸ்டோடைய ஓனர். ஸோ நெக்ஸ்ட் யூசர் வந்து குரூப்.
ஸோ குரூப்னால் ஒரு பர்டிகுலர் ஓனர் வந்து எந்த குரூப்க்கு சேர்ந்தப்பட்டவங்க. ஸோ அது வந்து இந்த ஃபீல்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவர் டெகோல் அப்படின்னு செப்பரேட்டாகவே ஒரு குரூப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ், அதர்ஸ்னால் வேர்ல்டு, அதாவது யூசரும் இல்லாமல் குரூப்பும் இல்லாமல் அடுத்த ஆளுங்க, அதாவது வெளியாளுங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இவங்க வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதர்ஸ் இல்லைன்னா வேர்ல்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ பர்மிஷன்ஸ், அதாவது ரீட்ரைடெக்ஸ், இந்த ஃபஸ்ட்டு த்ரீ காலம்ஸ், அதாவது காலம் 2, 3, 4 வந்து யூசருக்கு சேர்ந்தப்பட்டது. அப்புறமா நெக்ஸ்ட்டு த்ரீ காலம்ஸ் வந்து இந்த குரூப்புக்கு சேர்ந்தப்பட்டது. அப்புறமா அந்த கடைசி த்ரீ காலம்ஸ் வந்து இந்த அதர்ஸ்க்கு சேர்ந்தப்பட்டது. ஸோ இத்தனை வந்து எப்படி ரீட் பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை வந்து எப்படி நீங்கள் படிக்கணும்னா, யூசர், அதாவது யூசர் சைபர் பிளாக் ஹோலுக்கு ரீட் ரைட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டேஷ் இருக்குது. ஸோ இந்த டேஷ்னால் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ அதே மாதிரி சைபர் பிளாக் ஹோல் குரூப்புக்கு ரீட் ரைட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸிக்யூட்டிங் பர்மிஷன்ஸ் வந்து இல்லை. அதே மாதிரி அதர்ஸ், அதாவது வெளியாளங்களுக்கு, ஏதாவது இப்போ ஒரு புது யூசர் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு ரீட் ரைட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 6. ஸோ எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ எத்தனை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா, சைபர் பிளாக் ஹோல் யூசருக்கு வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சைபர் பிளாக் ஹோல் குரூப்புக்கு ரீடிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பர்மிஷன்ஸ் இருக்குது. அப்புறமா அதர்ஸ்க்கு வெறும் ரீட் ரைட் பர்மிஷன் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஃபைல் பர்மிஷன்ஸை நீங்கள் வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீட் பர்மிஷன்ஸ் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு லினக்ஸ் வந்து ஒரு டிஸ்பிளே மூலிமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இப்படி தான் ஃபைல் பர்மிஷன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் யூசருக்கு இல்லை குரூப்க்கு இல்லை அதருக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் பர்மிஷன்ஸை வந்து டிகோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் பர்மிஷன்ஸை வந்து எப்படி அசைன் பண்ணணும், அதாவது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபைலுடைய பர்மிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம் இல்லை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் சிஹெச் மோட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிஹெச் மோட் கமெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைலுக்கு இல்லைன்னா ஒரு டைரக்டரியோட பர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ், அதாவது இந்த பர்மிஷன்ஸ் அசைன் பண்ணுறது ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரிலேட்டிவ் பர்மிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேட்டிவில் என்னென்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதோடைய சின்டாக்ஸ். ஸோ சிஹெச் மோட்டுடைய சின்டாக்ஸ் வந்து கேட்டகரி, ஆப்ரேஷன் அண்ட் பர்மிஷன், அப்புறம் ஃபைல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஷோமி டாட் டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து கேட்டகரி பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து இந்த மூணு வேல்யூஸ் தான் இருக்கும். எதர் யூசர் கேட்டகரியாக இருக்கணும், இந்த குரூப் கேட்டகரியாக இருக்கணும், இல்லைன்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கணும், இல்லைனா ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏவை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனா யூசரு, ஜியனா குரூப்பு, ஓனா அதர்ஸ், ஏனா ஆல், அதாவது எல்லாருக்கும், எல்லாருக்கும் நம்ம வந்து பர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எங்கன்னா வந்து பொதுவாக ஒரு யூசருக்கு மட்டும் நான் இப்போ பர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு யூ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன், மைனஸ் ஆப்ரேஷன், ஈக்குவல்ஸ் ஆப்ரேஷன் இருக்கு. இந்த ப்ளஸ் ஆப்ரேஷன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் புதுசாக கொடுக்குறோம், அதாவது ஒரு ஆப்ரேஷனை ஆட் பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங் கேட்டகரிக்கு. ஸோ அதே மாதிரி மைனஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து நம்ம பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து யூசருக்கு வந்து ப்ளஸ் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூசர் ப்ளஸ், லாஸ்ட்டில் வந்து பர்மிஷன்ஸ். பர்மிஷன்ஸ் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கலாம், ரீட் இல்லைன்னா ரைட் இல்லைன்னா எக்ஸிக்யூட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்குறேன் எக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ரீட் டேஷ் டேஷ் மட்டும்தான் இருக்குது, அதாவது சைபர் பிளாக் ஹோல் யூஸருக்கு வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் இருக்குது.
ஆனால் நான் இங்கே வந்து யூசர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸும் வந்துடும். ஸோ இப்போ நான் எல்எஸ்எஃப்என்எல் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் பின்னாடி இருக்கிற அவுட் புட்டை பார்த்தீங்கன்னா வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி ரைட் பர்மிஷன்ஸும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து சிஹெச் மோட் யூசர் ப்ளஸ் ரைட் பர்மிஷன் ஸோ ஷோ மீ டாட் டெக்ஸ்ட். ஸோ இத்தனை எல்எஸ்எஃப்என்எல் பண்ணேன்னா ரீடர் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆப்ரேஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து சிஹெச் மோட் குரூப்புக்கு யூசருக்கு ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த சேவர் லேபல் குரூப்புக்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பர்மிஷனை வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷோ மீட் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ இப்போ எல்லா செகண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் இப்போது அதர்ஸ்க்கு போனோம்னா சிஎஸ் மோட் அதர்ஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஷோ மீட் ஆஃப் டெக்ஸ்ட் எல்லா செகண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸும் வந்துருச்சு. வாட் இஃப் இப்போ நான் எல்லாருக்குமே பர்மிஷன்ஸும் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து சிஹெச் மோட் ஏன்னா ஆல் எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் வந்து ரீட் பர்மிஷன்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ மைனஸ் ஆர் கொடுத்தோன்னா எல்லா செகண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீட் பர்மிஷன்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இதை வந்து யாராச்சும் ரீட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட் பண்ண போகிறேன் பர்மிஷன் டினைட். இது ஏன் வருதுன்னா அந்த ஃபைலுக்கு ரீட் பர்மிஷன்ஸ் இல்லை. அதாவது நான் சைபர் பிளாக் ஹோல் ஆகிய யூசர், அது மட்டும் இல்லாமல் சைபர் பிளாக் ஹோல் குரூப்புக்கு சேர்ந்தப்பட்ட யூசர் நான், எனக்கு வந்து யூசர் இடத்துலையும் ரீட் பர்மிஷன்ஸ் இல்லை, குரூப் இடத்துலையும் ரீட் பர்மிஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் பர்மிஷன் டினைட் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சிஹெச் மோட் யூசர் எஸ் ரீட் கொடுத்தான்னா எல்எஸ்எஃப்என்எல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசருக்கு மட்டும் ரீட் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கேட் பண்ணான்னா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் சேவர் லெவல் யூசருக்கு ரீட் பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரிலேட்டிவ் பர்மிஷன்ஸ் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் பர்மிஷன்ஸ். அப்சல்யூட் பர்மிஷன்ஸ் வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ் மேலே வந்து டிபெண்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பைனரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னா உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பைனரி நம்பர் வந்து எப்போவுமே ஜீரோ ஆர் ஒனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எதர் ஒன்னாக இருக்கலாம் இல்லைன்னா ஜீரோவாக இருக்கலாம். ஸோ இந்த ரைட் மோஸ்ட் சைட் இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது LSB. ஸோ இந்த டெட் எண்டில் இருக்கிறது MSBன்னு சொல்லுவோம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு. ஸோ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 2 to the power of 0. ஏன்னா பைனரி நம்பரில் வெறும் 0 or 1 மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து 2 to the power of 0. ஸோ இங்கே வந்து 2 to the power of 1. ஸோ இங்கே வந்து 2 to the power of 2, 4. அதே மாதிரி இது வந்து போயினா இருக்கும், 2 to the power of 3, 2 to the power of 4 அப்படின்னு போயினா இருக்கும். ஆனால் பர்மிஷன்ஸுக்கு வெறும் 3 பொசிஷன்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஏன்னா வெறும் 3 செட்ஸ் ஆஃப் பர்மிஷன்ஸ் தான் இருக்குது ரீடர் டெக்ஸ்ட். இப்போ நான் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் 111 அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே இருக்கிற வெயிட்ஸ், இதை வந்து வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெயிட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். ஸோ 7. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல 0 கொடுத்துட்டேன்னா, ஸோ இங்கே நான் 0 கொடுக்க போகிறேன். ஸோ இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஸோ இப்படி கொடுத்தான்னா டோட்டல் வெயிட் வந்து 4 ஆகிடும். ஸோ ஏன்னா பைனரி நம்பரில் இங்கே வந்து 0 0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வெயிட்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் 1 கொடுத்தேன்னா இப்போ வந்து இந்த நம்பர் 5 ஆகிடும். ஏன்னா வெயிட்ஸ் வந்து 4 and 1 மட்டும் தான் அப்ளிகேபிள். ஸோ 4 plus 1 is equal to 5. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது சின்ன டேபிள், 0 to 7 மட்டும் நான் கொடுத்துருக்கேன்.
ஏன்னா 0 வந்து 000, 7 வந்து 111. ஸோ இந்த 3 பிட்ஸை வச்சு நீங்கள் வந்து எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்கிற இடத்துல டேஷஸ் இருக்கணும், 1 இருக்கிற இடத்துல அந்த ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் அந்த பெர்மிஷன் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 010, அதுக்கு தகுந்த பொசிஷனில் ரைட் பர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 011 அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வரும் ரைட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 111, அதுக்கு தகுந்த இடத்துல ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அப்சல்யூட் பர்மிஷன்ஸை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு செட் ஆஃப் ரீட் ரைட் எக்ஸுக்கு மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு 3 குரூப்ஸ் தேவைப்படுது, ஏன்னா இங்கே 3 செட்ஸ் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சிஹெச் மோட் 777 அப்படி பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா எல்லாமே எனேபிள் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸ் எனேபிள் இருக்குது. ஏன்னா 777 அப்படின்னு சொன்னோம்னா இந்த 7 லொக்கேஷனுக்கு பைனரி வேல்யூ வந்து 111, இதோடைய இடத்துல ரீட் ரைட் எக்ஸ் அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா பர்மிஷன்ஸும் அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி சிஹெச் மோட் 555 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வெறும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்ஸ் மட்டும் எனேபிள் ஆகும். ஏன்னா 5 நம்பர் வந்து 101. ஸோ இந்த 101 லொக்கேஷனில் ரீட் டேஷ் எக்ஸிக்யூட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பர்மிஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா சிஹெச் மோட்க்கு நீங்கள் வந்து 777-R அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கரண்ட் டைரக்டரியிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி 1 இருக்குது, டைரக்டரி 2 இருக்குது, இதுக்குள்ளேயும் நிறையா ஃபைல்ஸ் இருக்கலாம். அந்த ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பர்மிஷன்ஸை மாற்றினோம்னா நீங்கள் வந்து -R ஆப்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா LS-LR ட்ரீ. ஸோ ட்ரீ கமெண்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டரி 1க்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, அதுவும் 777 ஆகிடுச்சு, இதுவும் 777, இதுவும் 777, பத்தாததுக்கு டைரக்டரிஸ் கூட 777 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வேறு பர்மிஷன் கொடுக்க போகிறேன், அதாவது 555. ஸோ இப்படி கொடுத்துட்டு ட்ரீ கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் 555 ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ LS-L இங்கே பார்த்தீங்கன்னா 555 வெறும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பிட்ஸ் மட்டும் தான் செட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அப்சல்யூட் பர்மிஷன்ஸ். ஸோ பர்மிஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா சிஹெச் மோட் கமெண்ட் வச்சு. ஸோ சிஹெச் மோட் வச்சு நீங்கள் வந்து பர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம்.